அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினி வந்து எப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அஃபீஷியல் பிஎஃப் வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட பிஎஃப் நாமினி, அதாவது உங்களுக்கு அப்புறம் வந்து நாமினி யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்களே வந்து என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வந்து இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது www.epfindia.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் அட்ரஸ் பாரில் இதை நீங்கள் டைப் பண்ணினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் KYC அப்டேஷன் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணினீங்கன்னா தனியாக ஒரு டேப்பில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபீல்டு போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ப்ரொவைண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை லாகின் பண்ணணும். ஸோ இதை லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஃப் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஏஎன் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பிஎஃப் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, உங்கள் கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த நம்பர் தருவாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து இதை லாகின் பண்ண முடியும். அவங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியல, டிஃபால்ட் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூஏஎன் நம்பர் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் கேப்சா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மேலே இருக்கிறதா என்ன லெட்டரோ அந்த லெட்டர் வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள், கேப்ஸ்லாகில் இருந்தால் கேப்ஸ்லாகில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே ஸ்மாலில் பண்ணிங்கனாலும் எடுத்துக்காது, ஃபுல்லாகவே கேப்ஸில் பண்ணிங்கனாலும் எடுத்துக்காது. அங்கே என்ன டிஸ்பிளே காமிக்குதோ ஸோ அப்படியே டைப் பண்ணணும். நம்பர் ஸ்மாலர் கேப்சல் இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் யூஏஎன் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த லெட்டரே டைப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன லெட்டர் காமிக்குதோ அந்த லெட்டர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து அந்த பாஸ்வேர்டோட லிங்க் வந்து வரும், ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ ரீசெட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாகின் பண்ணின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த மெசேஜில் வந்து இநாமினி ஃபெசிலிட்டிஸ் இஸ் அவைலபிள் இன் இசைன், ப்ளீஸ் ஃபில் யுவர் நாமினி இம்மிடியட்லி இஃப் நாட் ஃபீல்ட் ஆஸ் யட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபைல் நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம், இல்லை லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லேட்டராக வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபைல் நவுன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய டிஸ்பிளே வந்து காமிக்குது. நாமினி ஹிஸ்ட்ரியில் வந்து நோ நாமினி ஹிஸ்ட்ரி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே காமிக்குது. ஸோ இதில் தான் நாம் வந்து நாமினியை வந்து க்ரியேட் பண்ணணும். மேலே வந்து ஹேவிங் ஃபேமிலி அப்படின்னு எஸ்ஆர் நோ இருக்குது. ஸோ இதில் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் யார் நாமினியாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வேறுனு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யாரை நாமினியாக வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யாரை நாமினியாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ யாரை நீங்கள் நாமினியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் மெயிலாக ஃபீமெயிலாக அப்படிங்கிறதும், அதே போல் அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட அட்ரஸ், ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கிளிக் ஹேர் டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற இந்த 5 கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகும், இல்லைனா அப்லோட் ஆகாது. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து டிஜிட்டல் கேமராவில் எடுத்துருக்கணும். அதே போல் வந்து 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 4.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் உங்களோட ஃபோட்டோகிராஃபரோட சைஸஸ். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80% இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். அதே போல் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். ஸோ இமேஜ் வந்து JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இந்த 5 ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து உங்களோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகும்.
ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரிவியூ காமிக்கும், அதில் வந்து நீங்கள் க்ராப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த இமேஜ் அப்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து இவங்க கேட்டிருக்கிற இந்த 5 கண்டிஷனில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இதந்த உடனே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும். ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யார் நாமினின்னு கிளிக் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களோட நாமினி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அப்புறம் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து போயிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கள நாமினி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்களே ஓனாக வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.